பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட இயேசுவின் பாடுகளை நாம் தியானிக்கிற ஒரு நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். இயேசு இரட்சகர் சொன்ன ஒரு வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:41-42 அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. Luke 19:41-42 Now as he drew near, he saw the city and wept over it, saying, If you had known, even you, especially in this your day, the things that make for your peace, but now they are hidden from your eyes. பாருங்கள், எருசலேம் நகரத்தை பார்த்து கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார். என்ன காரணம்? இயேசு இரட்சகர் மகத்தான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தான் ஒரு தேவகுமார் என்று நிரூபிக்கிறார். அநேக ஏழை ஜனங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் செல்வந்தர்கள், பெரிய பெரிய மத தலைவர்கள் அவருக்கு விரோதமாய் நிற்கிறதை பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாள் எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளை நீ அறியாமல், என்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாயே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார். ஏனென்றால் எருசலேம் தரைமட்டமாகும் நாட்கள் வரும் என்று அவருக்கு தெரியும். தேவனை விட்டு ஜனங்கள் விலகினதனால் அவர்களுக்கு வரப்போகிற ஆபத்துக்களை அவர் கண்டு வேதனையோடு கண்ணீர் விட்டு அழுகிறார். இன்றைக்கு கூட மனம் திரும்பாத ஒவ்வொரு பாவியை பார்த்தும் கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்பாமல் வாழும்போது நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கும் கூட நம்முடைய குடும்பங்களிலே அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது தேவன் நம்மை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். இயேசு இரட்சகர் சிலுவையில் இரத்தத்தை வடிப்பதற்கு, இரத்தத்தை சிந்துவதற்கு முன்பதாக நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கண்ணீர் வடித்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையை தேவனை கண்ணீர் விட வைக்கிற வாழ்க்கையாக இருந்தால் மனம் திரும்புவோம். அல்லது நம்முடைய குடும்பத்தில் யாராவது மனம் திரும்பாமல் இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கண்ணீர் விட்டதைப் போல நாமும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் கண்ணீர் மகிமையான மனம் திரும்புதலை கொண்டு வரும் என்று விசுவாசிப்போம். ஆம், அன்று அவர் எருசலேமுக்காய் கண்ணீர் வடித்தார். இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவருக்காய் பிதாவின் வலது பரிசுத்தலை பரிந்து பேசி கண்ணீர் வடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே, நான் ஒரு நாள் உமை கண்ணீர் விட வைக்கிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்மை நான் களிப்பாய் எப்பொழுதும் ஆராதிக்கிற ஒரு மனிதனாய், மனுஷியாய் என்னை மாற்றும் என்று சொல்வோம். மற்றவர்களுக்காய் நான் ஜெபம் பண்ணுவேன் கண்ணீரோடு என்ற விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, எங்களுடைய வாழ்க்கை உமை கண்ணீர் விட வைக்கிற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஐயா, எங்கள் வாழ்க்கை உமை மகிமைப்படுத்துகிற, உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கட்டும். ஒருவேளை துணிகரமாய் பாவத்தில் இன்னும் யாராவது ஒட்டிக்கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு அவர்கள் மனம் திரும்ப, அவர்கள் இருதயம் மறுரூபமடைய, வாழ்க்கை மறுரூபமடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாங்களும் மனம் திரும்பாத மனிதர்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜபாவியை தாரும். ஆண்டவரே, வரப்போகிற பெரிய ஆபத்துக்கு தப்ப ஒரு கண்ணீரின் ஜபத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுமாண்டவரே, நீர் அப்படி கொடுப்பதற்காய் கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.